வணக்கம். பத்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னை எண்ணூர் பகுதியில் கடலுக்கடியில் பதிக்கப்பட்டிருந்த கோரமண்டல் நிறுவனத்தின் அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து செய்தியாளர் ரகுவரன், காஞ்சிபுரம் புதிய ரயில்வே பாலம் அருகே போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு ரவுடிகள் உயிரிழந்தது குறித்து செய்தியாளர் சந்திரசேகர், சபரிமலையில் இன்று மண்டல பூஜை நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்களின் வசதிக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் சஜய்குமார், நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் ஏற்பாடுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிடுவது குறித்து செய்தியாளர் பாண்டியராஜன் விவரங்களை தருவதற்காக காத்திருக்கின்றனர். இவர்களோடு பேசுவதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை எண்ணூரில் திரவ அமோனியா வாயு கசிவால் 50க்கும் மேற்பட்டோர் மயக்கம். கோரமண்டல் நிறுவனம் கடலுக்கு அடியில் பதித்திருந்த குழாயில் ஏற்பட்ட கசிவால் நள்ளிரவில் பரபரப்பு. எண்ணூரில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் சுமார் 1 கிலோமீட்டருக்கு செத்து மிதக்கும் நண்டு, இறால் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள். ஏற்கனவே எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் மீனவர்கள். எண்ணூரில் ஏற்பட்ட வாயு கசிவால் கடல் நீரில் 10 மடங்கும் காற்றில் 5 மடங்கும் அதிகரித்த அமோனியா. ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட மாதிரியை பரிசோதனை செய்து வெளியான தகவல். அமோனியா கசிவு ஏற்பட்ட எண்ணூர் கோரமண்டல் நிறுவனத்தின் வாயில் முன்பு பொதுமக்கள் போராட்டம், ஆலையை மூட வேண்டும் என்று கோரிக்கை. எண்ணூரில் கேஸ் பைப் உடைப்பு எங்கு ஏற்பட்டது என இன்றைக்குள் கண்டறியப்படும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். குழாயில் எஞ்சியிருந்த அமோனியா வாயு புகைப்போக்கி மூலமாக 20 நிமிடங்களில் வெளியேற்றப்பட்டதாகவும் அறிக்கை. காஞ்சிபுரத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் 2 ரவுடிகள் பலி. நேற்று நடந்த கொலை வழக்கில் கைது செய்ய சென்றபோது போலீசாரை தாக்கியதால் துப்பாக்கிச் சூடு. குற்றாலநாதர் ஆலய ஆருத்ரா தரிசன விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஹரியானாவின் ஜஜ்ஜார் மாவட்டத்தில் மல்யுத்த வீரர்களுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி பயிற்சிகள் குறித்து கேட்டறிந்தார். வெள்ள பாதிப்பு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு விரைந்து நிதி அளிக்க வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் 72 பக்க மனுவை வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் திட்டவட்டம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதி. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்திவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். தேசிய கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை என்றும் திட்டவட்டம். தனிப்பட்ட காரணங்களுக்காக ஜெயலலிதா தன்னிடம் 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியதாக ஓபிஎஸ் தகவல். அதிமுக பொருளாளராக இருந்தபோது நடந்த சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்த ஓ பன்னீர்செல்வம். அமோனியா வாயு கசிவை அடுத்து
அதற்கு பொறுப்பான கோரமண்டல் நிறுவனத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. அந்த கோரமண்டல் ஆலைக்கு வரக்கூடிய அந்த குழாயில் கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் 30 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருந்தனர். பலர் வீடுகளிலிருந்து வெளியேறக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர். இந்த நிலையில் தற்பொழுது அந்த ஆலையை தற்காலிகமாக மூடுவதற்கு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து பலர் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்திற்கு முன்பாக பொதுமக்களும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த ஆலையை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த நிறுவனத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த ஆலையை தற்காலிகமாக மூடுவதற்கு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து கடலில் 10 காற்றில் அதிக அளவிலான அமோனியா கலப்பும் என்பதும் நிகழ்ந்தது. இதன் காரணமாக மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு அப்பகுதி மக்கள் உள்ளாகியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த ஆலையை தற்காலிகமாக மூடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாயு கசிவு காரணமாக கடல் நீரில் 10 காற்றில் 5 அமோனியா அதிகரித்தது. இதன் காரணமாக கடலில் கடல் ஓரங்களில் வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் பல உயிரிழந்து மிதக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் அதற்கான ஆணையை தற்போது தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், தற்போது தமிழ்நாடு அரசு என்ன ஆணை பிறப்பித்திருக்கிறது? மிக முக்கியமான ஒரு உத்தரவு தமிழ்நாடு அரசால், குறிப்பாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சென்னை எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆலையின் செயல்பாடுகள் முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது குழு அமைத்து அத்தொழிற்சாலையை ஆய்வு செய்ய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் தற்போது எண்ணூர் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆலையை இந்த குழு இன்றைக்கு ஆய்வு செய்வதாகவும் முடிவு செய்திருக்கிறாங்க. நேற்று இரவு 11:30 அளவில் எண்ணூர் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆலையிலிருந்து அமோனியா ரசாயன காற்றில் கலந்ததால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஏராளமானவர்கள் ஒரு மயக்க நிலைக்கு சென்றடைந்தாங்க. இதைத் தொடர்ந்து தற்போது அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது இந்த தொழிற்சாலையை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு குழுவையும் அமைத்து அந்த குழு இன்றைக்கு அந்த தொழிற்சாலையை முழுவதுமாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக நேற்று இரவு தொடங்கி அந்த பகுதியில் கூடிய ஏராளமான பொதுமக்களுக்கு சுவாசிப்பதற்கே ஒரு கடும் சிரமம் ஏற்பட்டது. குறிப்பாக அதிலிருந்து வெளியான அந்த ரசாயனம் கடற்பகுதியிலும் பரவி ஒரு பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில பலர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. குழந்தைகள் முதியோர் என கடுமையான ஒரு பாதிப்புக்கு ஏற்பட்டக்கூடிய நிலையில அந்த தொழிற்சாலையில இருந்து எவ்வாறு அந்த ரசாயனம் வெளியே வந்தது, குறிப்பாக இது மேலும் தொடருமா அல்லது இந்த ஆலையை தொடர்ந்து இயக்குவதற்கான சூழல் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறாங்க. அந்த குழு ஆய்வு செய்து அதனுடைய அறிக்கையை தரும் வரை இந்த ஆலையின் செயல்பாடுகள் அனைத்தையும் நிறுத்தி வைத்து உத்தரவை தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அபிநயா. அபினேஷ், தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தற்காலிகமாக அந்த ஆலையை மூடுவதற்கான உத்தரவாக அது இருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அமைச்சர் மெய்யநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். இப்போ தற்காலிகமாக அந்த ஆலையை மூடுவதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கீங்க. இப்போ இதற்கு பிறகாக அந்த ஆலையினுடைய செயல்பாடை எந்த அடிப்படையில் முடிவு செய்வீங்க? அதாவது அந்த எண்ணூர் பகுதியில் இருக்கிற கோரமண்டல் பெர்டிலைசர் ஆலையில வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 11:30 அமோனியம் வந்து லீக் ஆயிருக்கு.
அதனால ஒரு 15 நிமிஷம் வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கண்ணறிச்சல் சுவாசிக்கிறதுல பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. உடனடியா அந்த ஆலை நிர்வாகம் வந்து அதை கண்டறிஞ்சு அந்த அதை வந்து கப்பல்ல இருந்து அம்மோனியா இறக்குறத நிறுத்திட்டு உடனடியா அதை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு 18 பேர் வந்து ஸ்டான்லிங் மருத்துவமனையில மற்ற மருத்துவமனைகளை சேர்த்து சிகிச்சை பெற்று வர்றாங்க. அதே மாதிரி அந்த இடங்கள்ல உடனடியா மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நேரடியா இரவோட இரவா அந்த இண்டஸ்ட்ரிக்கு போய் நேரடியா அதற்குள்ள மாற்று நடவடிக்கைலாம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த இப்போ வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அந்த பகுதியில வந்து அம்மோனியாவுடைய என்ன பெர்சன்டேஜ் இருக்குன்னு டெஸ்ட் பண்றப்போ இப்போ வந்து 0 லெவல்ல இருக்கு, நார்மலா இருக்கு. அதனால வந்து இப்ப அந்த பைப் லைன்ல ஏற்பட்ட லீக்னாலதான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எதிர்காலத்துல வந்து அந்த பைப் லைன் சரி செய்வதற்கும் சரி, ஒவ்வொரு முறையும் அந்த கப்பல்ல இருந்து -30°C வெப்பநிலையில தான் கூலிங்ல தான் ஆஃப் ரோட் பண்றாங்க. இதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறதுக்கு கண்காணித்து அதுக்கு மேல அதற்கான கட்டமைப்பு அந்த பைப் லைன் லீக் இல்லாம அதை நிறைவேற்றுகின்ற பட்சத்தில் அதற்கான அடுத்த கட்ட உத்தரவுக்கு பரிசீலிக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்க நேருது அப்படின்னு அங்க இருக்கிற பகுதி மக்கள் சொல்றாங்க. இந்த ஆலை நிரந்தரமாக மூடணும் அப்படின்ற கோரிக்கையும் கூட அதை வலியுறுத்தி போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ தற்காலிக மூடல் அப்படின்ற ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு. தொடர் கண்காணிப்பு, அதற்கான குழு அமைத்தல், அந்த 800 பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் கண்காணிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் சார்? ஆமா, இப்பவே பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து 800 பகுதியில இருக்கிற ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த சிவப்பு தொழிற்சாலைகள் அனைத்தையுமே வந்து அதற்கான கட்டமைப்பு சரியா இருக்கா, இதுக்கு இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜில என்ன இருக்கு, இது போன்ற பேராபத்து ஆபத்து ஏற்படுறப்போ அதை தடுக்கிறதுக்கான நவீன தொழில்நுட்பம் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு, இவற்றையெல்லாம் கண்டறியறதுக்கு எல்லா அந்த சிவப்பு தொழிற்சாலைகளும் அதற்கான கட்டமைப்பிற்கான ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக எல்லா இண்டஸ்ட்ரியும் பார்வையிட்டு அது சரியா இருக்காங்கிறதையும் கண்காணிக்க இருக்கிறோம். இனிமே இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொள்ளும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழலையும் சரி மக்களையும் பாதுகாப்பதில் மிக கவனமாக இருக்கிறார். அந்த அடிப்படையில் மக்களுடைய அந்த சுகாதார பாதுகாப்பு அதே மாதிரி இயற்கை பாதுகாப்பு இரண்டையும் கவனத்தில் கொண்டு இனிமேல் இது மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளாதவர்களுக்கு உடனடியாக அதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.